மித்ரா உண்மையாலே என்ன தாங்க நடந்துச்சு மில்லியன் கணக்கா மோசடிகள் அப்படின்னு டெய்லி நம்மளுக்கு செய்திகள் வந்துகிட்டே இருக்கு சோ இதற்குண்டான விடைய நாம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்பாக மித்ரானா என்ன அது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது நம்மளோட உரிமை நண்பர்களே மலேசியன் இந்தியன் டிரான்ஸ்பர்மேஷன் யூனிட் நமக்காக மலேசியன் இந்தியர்களோட சோஷியல் எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு ஆரம்பிக்கப்பட்ட ஒரு அமைப்பு சோ இதை தெரிஞ்சுக்கிறது நம்மளோட உரிமை நண்பர்களே சோ தற்போதைக்கு இந்த மித்ரா யூனிட் வந்து கமந்திரன் படுவான்க்கு கீழே இயங்கிக்கிட்டு இருக்கிற ஒரு யூனிட் சோ கமந்திரன் கீழே இயங்கிக்கிட்டு இருக்குன்னா கண்டிப்பாக அதுக்கு ஒரு அமைச்சர் இருப்பாங்க ஸோ தற்போதைக்கு ப்ரிகத்தனேஷனோட அமைச்சர் வந்து ஒய்பி அலிமா வந்து இதோட இன்சார்ஜ் ஆக இருக்காங்க ஸோ முன்பாக வந்து பக்கத்தான் ஹரப்பான் ஆட்சியில் இருந்தப்ப வந்து ஒய்பி வேதமூர்த்தி வந்து இதுக்கு இன்சார்ஜ்ஜாக இருந்த ஒரு மினிசன் நண்பர்களே ஓகே சோ இந்த யூனிட் வந்து இந்த மினிஸ்ட்ரிக்கு கீழே இயங்கிக்கிட்டுருக்கு இந்த யூனிட்டுக்கு கீழே வந்து புங்காரா செக்ரட்டரி ஆஃபீஸஸ் எல்லாமே இருப்பாங்க இவங்க கவர்மெண்ட் ஆஃப்ஸ் எல்லாமே இருப்பாங்க சோ இவங்க தான் இந்த யூனிட்டை வந்து பராமரிக்கிற ஒரு ஆஃபீஸஸ் கவர்மெண்ட் இன்சார்ஜ்ல இருந்து ஓகே மினிசர் இருக்காங்க அதுக்கு அதுக்கு கீழே ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க ஓகே இந்த யூனிட்க்கு வந்து இப்போ மலேசியன் இந்தியன்ஸோட எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸையும் சோஷியல் ஸ்டேட்டஸையும் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு மானியங்கள் அரசாங்கம் நேரடியாக இந்த யூனிட்க்கு வழங்கிட்டு இருக்கு ஓகே அதாவது ஒரு வருஷத்துக்கு ஹண்ட்ரட் மில்லியன் ரிங்கேட் மானியங்கள் வழங்கிக்கிட்டு இருக்கு ஓகேங்களா ஸோ இந்த மானியங்கள் வந்து எப்படி வந்து இப்போ இந்த நம்ம பேசிட்டு இருக்கிற இந்த வெளியே போனிச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ இந்த மானியங்களை கொண்டு ப்ரோக்ராம்ஸ் அண்ட் ப்ராஜெக்ட்ஸ் நடத்துறதுக்கு யாயாசான் என்ஜிஓ அல்லது வந்து ஈவன் கம்பெனிஸ் வந்து நான் இந்த ப்ரோக்ராம்ஸ் வந்து நடத்த முடியும் என்னால வந்து இந்த ப்ரோக்ராம் மூலியமாக இந்த மக்களுக்கு மின்பாடுகள் கொடுக்க முடியும் அப்படின்னு அவங்க யார் தயாராக இருக்காங்களோ அவங்க வந்து ப்ரொபோசல் போடணும் யாருக்கு இந்த மித்ரா யூனிட்க்கு ஒரு ப்ரொபோசல் அமிட் பண்ணணும் யாருன்னா இந்த மூணு கேட்டகரி பீப்புள்ங்க என்ஜிஓ சப்மிட் பண்ணலாம் யயசான் சப்மிட் பண்ணலாம் அல்லது கம்பெனி சப்மிட் பண்ணலாம் சோ என்ன ப்ரொபோசல்னா நான் இந்த ட்ரெய்னிங் நடத்த முடியும் நான் இந்த வாய்ப்புக்கு உண்டான ப்ரோக்ராம்ஸ் வந்து நடத்த முடியும் நான் இந்த திறன் பயிற்சிகள் கொடுக்க முடியும் அப்படின்னா அவங்க வந்து ப்ரொபோசல் வந்து முதல்ல போடணும் இந்த ப்ரபோசல் வந்து ரொம்ப டீடெயில் ஆன்லைன்ல போற ப்ரொபோசல் எவ்வளவு நாள் ட்ரெயினிங் யார் யாருக்கெல்லாம் இந்த ட்ரைனிங் எத்தனை பேர் பங்கெடுத்துக்க போறாங்க அந்த ஒவ்வொரு நபருக்கும் இந்த என்னென்ன செலவுகள் இருக்கு பயிற்சியாளர்களுக்கு என்னென்ன கட்டணம் அப்படின்னு டீட்டெயிலா ஒரு ப்ரொபோசல் போட்டுட்டு அந்த ப்ரொபோசல்லே வந்து இந்த ட்ரைனிங் மூலியமாக யார் எவ்வளவு பேருக்கு பலன் கிடைக்க போகுது அப்படின்னு எல்லாத்தையும் தெரியப்படுத்தணும் சோ ப்ரொபோசல் இந்த மித்ரா யூனிட் வந்துடும் இந்த மித்ரா யூனிட் வந்ததுக்கு அப்புறம் வந்து இந்த யூனிட்ல இருக்கிற ஆபீசர்ஸ் அந்த ப்ரொபோசல டீட்டெயிலா ஆராய்ஞ்சி அந்த கம்பெனியோ என்ஜிஓ யாசன பத்தி பேக்ரவுண்ட் செக் எல்லாம் பண்ணி முடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு தேவையான அந்த மானியத்தை வந்து ஸ்டேஜ் பை ஐசிஹெச் வந்து வழங்குவாங்க அந்த மானியத்தை கொண்டு இவங்க அந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணிட்டு இருக்காங்க பாத்தீங்களா இப்ப ட்ரெஸ் ரன் பண்ணிட்டு இருக்காங்கன்னா இந்த ஆஃபீஸஸ் வந்து போயிட்டு அந்த ட்ரெயினிங் கண்காணிக்கணும் ரைட்டா ட்ரெயினிங் ஓடுதா நடந்துகிட்டு இருக்கா அது வந்து அவங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்காங்களா அப்படின்ற ஒரு விஷயங்கள் இதெல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த கம்பெனியா இருக்கட்டும் என்ஜிஓ இருக்கட்டும் ஒரு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுவோம் ஓகே இந்த ப்ரோக்ராம் கம்ப்ளீட் ஆயிருச்சு இவ்வளவு பேர் பங்கெடுத்துக்கிட்டாங்க இதனால பேருக்கு பலன் பயன் இவ்வளவு டெஸ்டிமோரியல் இருக்கு சப்மிட் அவங்க பேலன்ஸ் பேமெண்ட் ஓகேங்களா இதையும் எல்லாமே அந்த யூனிட் வந்து கண்காணிக்கணும் இந்த ப்ரோசஸ் மூலியமாக தான் நல்லா பாருங்க ஒரு யூனிட் இருக்கு அந்த யூனிட் வந்து மானியங்கள் வழங்கப்படுது அந்த யூனிட் வந்து இன்சார்ஜாக வந்து அமைச்சர் இருப்பாங்க தற்போதைக்கு வந்து அலிமா இருக்காங்க இதுக்கு முன்பாக பக்கத்தாரா பல இருந்து வேதமூர்த்தி இருந்தார் மேற்பார் கீழ இந்த யூனிட் இவ்வளவு ப்ராசஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இவங்களுக்கு இந்த பணங்கள் கொடுக்க முடியுங்க இந்த மானியங்கள் வந்து வெளியாக முடியும் ஓகேங்களா சோ இப்போ இதுல கேள்வி ஆக்சுவலி என்னன்னா வந்து எடுத்தவங்க தப்பா அல்லது கொடுத்தவங்க சரியா பாக்கலையா அப்படின்ற இந்த கேள்விகள் இந்த கேள்விகளுக்கு உண்டான பதில் எங்க தெரியுங்களா கண்டிப்பாக இப்ப எஸ்பிஆர் எல்லாத்தையுமே விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க தெரியுங்களா ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து கொடுக்கப்பட்டிருந்த மானியங்கள் புரோகிராம்ஸ் எல்லாத்தையுமே டீடைலா விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க சோ அவங்களோட கண்டிப்பாக ரிப்போர்ட்ல வந்து நிச்சயமாக தெல்ல தெளிவா இருந்தோம் எடுத்தவங்க தப்பா கொடுத்தவங்க சரியா பாத்துக்கல இந்த விஷயம் வந்து யாருமே வந்து ஓடவும் முடியாது ஒழியவும் முடியாது உண்மை நிச்சயமாக வெளிப்பட்டுருங்க சோ என்னோட கேள்வி இதுல என்னன்னா இந்த நடந்துகிட்டு இருக்கிற இந்த ப்ரோக்ராம் மூலியமாக நம்மளோட சோஷியல் எக்கானமி மேம்பாடு இது இதுக்குண்டான ஒரு யூனிட் தானுங்களே இது இதன் மூலியமாக இது உண்மையிலேயே நம்மளுக்கு பலன் கொடுத்துச்சிங்களா அந்த கொடுத்த பலன் வந்து எத்தனை பேருக்கு தெரியும் நான் பலன் கொடுக்கல அப்படின்னு சொல்லல தவறு நினைச்சுக்காதீங்க பட் கொடுத்த பலன் வந்து நடந்த விஷயங்கள் வந்து எல்லாத்துக்குமே தெரியணும் தானுங்களே நான் ஈவன் மித்ரா வெப்சைட்ல போயிட்டு நிறைய விஷயங்கள் பார்த்தேன் பட் இதனால வந்து இந்த ப்ரோக்ராம் நடந்துச்சு இந்த இந்த ப்ரோக்ராம்ல இவ்வளவு பேர் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க இந்த பார்ட்டிசிபேஷன் வந்து இவ்வளவு பேரோட வாழ்க்கை தரம் முன்னேறி இருக்கு இவ்வளவு பேர் வந்து சோஷியல் இம்ப்ரூவ் இம்ப்ரூவ்மெண்ட் நடந்திருக்கு எக்கனாமிக்கல் இம்ப்ரூவ்மெண்ட் நடந்திருக்கு அப்படின்ற அந்த விஷயமும் கண்டிப்பாக தெரிஞ்சிக்க வேண்டியது நம்மளோட உரிமை நண்பர்களே ஸோ எது நடத்துறதுக்காக பணம் கொடுக்கறது மட்டும் இல்ல கொடுத்த பணம் வந்து ரைட்டாக போய் சேர்ந்துச்சா அது ரைட்டா பயன்படுத்திருக்காங்களா ஏன்னா அதே நேரத்தில் அந்த பயன்படுத்த விஷயங்கள் உண்மையிலே இதை ஆரம்பிச்சிருக்கிற அந்த காரணத்தை வந்து அச்சீவ் பண்ணுச்சா இது எல்லாமே கண்டிப்பாக தெரியப்படுத்தணும் நான் தேடி எங்கேயுமே எனக்கு அது கிடைக்கல அதாவது மித்ரா வெப்சைட்ல வந்து எதுவுமே கிடைக்கல ஸோ கண்டிப்பாக இதையும் தெரிஞ்சிக்க வேண்டியது நம்மளோட உரிமை நண்பர்களே ஸோ மேற்கொண்டு இதை பத்தின விவரங்கள் விளக்கங்கள் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன் இந்த கேள்வியோட வெற்றி வணக்கம் டாக்டர் புனித